தெலுங்கு சினிமாவில் பாகுபலி ட்ரிபிள் ஆர் படம்லாம் வேற லெவல் ஹிட் ஆயிடுச்சு. அதை பார்த்து நிறைய ஸ்டேட்டில் அந்த ஃபார்முலாவே ட்ரை பண்ணாங்க. ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த பாலிவுட் இப்போ சவுத் இந்தியன் மூவிஸ்லாம் பார்த்து அதே மாதிரி கேசரி, பானிபத், தன்ஹாஜி அப்படின்னு நிறையவே பண்ணிட்டாங்க. சில படங்கள்லாம் வந்ததே தெரில, அந்த அளவுக்கு நிறைய படம் பண்ணி வச்சுருக்காங்க. முக்கியமாக தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லி நம்ம அமீர்கா நடித்த ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, ஆனால் அது எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. மலையாளம் சினிமாவில் கூட மரக்கர் அப்படின்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் படம் வந்துச்சு, மோகன்லால் நடித்தது. இப்போது இந்த ஃபீவர் தமிழ் சினிமாவுக்குமே வந்திருக்கு. போன வருஷம் பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆச்சு இல்லை, அமரர் கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் கோர் ஸ்டோரி எடுத்து அதை சுற்றி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதை ரெண்டு பாட்டாக ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாட்டை போன வருஷமும் செகண்ட் பாட்டை இந்த வருஷம் ஏப்ரல் ரிலீஸ் ஆச்சு. பொன்னியின் செல்வன் 1 மிகப்பெரிய ஹிட். ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படம் வந்த உடனே இதை பாகுபலி கூட தான் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது அதை விட நல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல, அதுக்கு தெலுங்கு ஃபேன்ஸும் பாகுபலி தான் நல்லா இருக்குன்னு சொல்ல, சோசியல் மீடியாவே ஒரே கூத்தா இருந்துச்சு. ஆனால் மணிரத்னமே பொன்னியின் செல்வன் வர பாகுபலி ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் இப்போ இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் நாங்கள் பொன்னியின் செல்வமே பண்ணுறோம் அப்படின்னு எல்லா சண்டையும் முடிச்சு வச்சுட்டார். இதுக்கு அடுத்து August 16, 1947 அப்படின்னு கௌதம் கார்த்திக் நடித்த ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அது ப்ரீ அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டைமில் ஒரு சின்ன கிராமத்தை வாழ்கிற மக்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதே தெரியாமல் இருப்பாங்க. அதை ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் எப்படி ரொம்ப கன்னிங்காக யூஸ் பண்ணுறாரு, அதுலேருந்து ஹீரோ எப்படி தப்பிக்கிறாரு, அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது தெரியுமா தெரியாதா அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. இதுவுமே ஒரு பீரியட் ஆக்ஷன் ட்ராமா மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துக்கு அடுத்து வந்த படம் தான் யாத்திசை. இந்த படம் ரொம்பவே முக்கியமான ஒரு படமாக பேசப்பட்டுச்சு. ரொம்பவே சின்ன பட்ஜெட்டில் ஒரு புது காஸ்ட் அண்ட் குரூவோட பொன்னியின் செல்வன் 2 மாதிரி ஒரு பெரிய படம் வர்றதுக்கு ஒரு வாரம் முன்னாடி வந்த படம். எயினர் குலத்தை சேர்ந்த ஒருத்தர் எப்படி ஒரு பாண்டிய மன்னரை எதிர்க்கிறான் அப்படின்றது தான் யாத்திசை படத்துடைய கதை. மற்ற பீரியட் மூவிஸ் மாதிரிலாம் இல்லாமல் பிரம்மாண்டம், பெரிய ஹீரோ, பெரிய வார் சீன்ஸ்லாம் இல்லாமல் ரொம்பவே ரூட்டடாக கேரக்டர்ஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்த படமாக தான் இது இருந்துச்சு. கிரிட்டிக்கலாகவும் ரொம்பவே அக்ளைமான ஒரு படமாக இது இருந்துச்சு. இப்போது இந்த படங்களுக்கு அடுத்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு சிம்பு, தேசிங்கு பெரியசாமி சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படமும் ஒரு பீரியட் ஃபிலிம் தான். அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 100 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. விக்ரமோட மிகப்பெரிய சக்ஸஸ்னால இப்போ திரும்பவும் ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல்ஸ் கெத்தாக ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய பீரியட் படங்கள் இனிமேல் வரப்போகிற வருஷங்களில் தமிழ் சினிமாவிலிருந்து எதிர்பார்க்கலாம்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஹிந்து டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.